கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலவேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, அதிகாலவேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். கலாத்தியர் 3:13-14 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது சில ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய தேவன் நியாய பிரமாணத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாத்திராவமும் 20:3-17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது 10 கட்டளைகளை மோசே மூலமாக தேவன் நமக்கு தந்தார். பழைய ஏற்பாட்டிலே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்று இந்த பூமியிலே எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே, உலகத்தில் எத்தனையோ வழிபாடுகளுக்குள்ளே எங்கெல்லாமோ சிக்கி கொண்டிருக்காங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரத்தியாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இது எல்லாமே 10 கட்டளைகள். இப்போ இந்த 10 கட்டளைகளை யாரெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அவர்கள் குறித்து வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தால் ஆசீர்வாதம், நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமல் மீறி நடக்கும்போது சாபத்துக்குள்ளே காணப்படுகிறார்கள். நம்முடைய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்புகிறார். யாருக்காக? நமக்காக. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல் பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமானார். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய சாபத்தை சிலுவையில் சுமந்தார். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ விசுவாசத்தினாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளை, அந்த 10 கட்டளையை தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு ராஜா நிறைவேற்றுகிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் போது விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறுகிறோம். இன்னைக்கு முதலாவது நாம் ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்துள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக கர்த்தரா இயேசு ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த இரட்சகர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை மீட்டு எடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டார். என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையில் சுமந்தார் என்று அவரே விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3 நாள் உயிரோடு எழுந்தார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசுத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நமக்காக சாபமானார்
என்று நாம் அவரை விசுவாசிக்கும் போது சாபத்திலிருந்து நாம் முதலாவது விடுதலை ஆக்கப்படுகிறோம். இன்று நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில சில ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில எனக்கு சாபம் இருக்கு, தலைமுறை சாபம், பல காரியங்களை சொல்லுவாங்க. கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் வராங்களோ, அப்பா உமக்கு பிரியம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியம் இருக்குப்பா, அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். ஏன்னா நமக்காக அவர் சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். சரி, விடுதலை தந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அதையும் நாம் தியானிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 12 அதிகாரம் 1-3 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இன்னத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கடைசி லைன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ புதிய ஏற்பாடு வரும்போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து புறப்பட்டு போனார். நாம் வாழ்கிற காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கிருபையின் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியாய பிரமாணத்தின் காலம், இப்போ நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். நியாய பிரமாணத்தை கர்த்தரா இயேசு ராஜா சிலுவையிலே நிறைவேற்றினார். அதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளையா மாற்றப்படுகிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் போது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், நாம் எல்லாருமே புறஜாதிகள், புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே, வாக்குத்தத்தம் எல்லாமே ஆவியில இருக்கு, வாக்குத்தத்தமா இருக்கு. ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரவாளியாக மாற்றப்படுகிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் விசுவாசிக்கிறோம். ஏன் சாபத்தை நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நாமும் கூட விசுவாச சந்ததியா மாற்றப்படுகிறோம். ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய தேவன் அழைக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கணும். ஏன்னா ஆபிரகாம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டில் பல காரியங்களை ஆவியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5:6-7 அந்த 3 மலை பிரசங்கத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு ஏகப்பட்ட காரியங்களை எழுதி தந்து விட்டார். நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். வீட்டில் சும்மா இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். செல்போனை தயவு செய்து எங்கேயாவது ஒரு ஓரமாக கண்ணுக்கு தெரியாமல் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே முதல்ல இதை எடுக்கிறாங்கன்னா செல்போனை தான் எடுக்கிறாங்க. ஒரு நல்லா கவனிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ளே செல்போன் இருக்கட்டும், பைபிள் இருக்கட்டும், ஒரு மனுஷன் பைபிள் எடுக்கிறானா செல்போன் எடுக்கிறானா? செல்போன் எடுத்துட்டானா செல்போனில் அடிமையாக இருக்கானத்தோம், பைபிள் எடுத்துட்டானா பைபிளில் அடிமையாக இருக்கானத்தோம். இன்னைக்கு செல்போனையும் முன்னாடி வச்சுக்கிடுறாங்க, பைபிளையும் முன்னாடி வச்சுக்கிடுறாங்க. செல்ல குடும்பத்தில் செல்போனில் சிக்கிக்கிடுறாங்க. நம்ம என்னதமா செய்யணும்? கால வேலையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியில் வளரணும்னு நினைக்கிறீங்களா, முதல்ல கையில் பைபிள் எடுங்க. அது மாத்திரமில்ல, தனி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் நீங்க செல்போனை பாக்குறீங்க?
எவ்வளவு நேரம் பைபிளை வாசிக்கிறீங்க, இந்த ரெண்டை மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே நீங்க ஆவியில இருக்கிறீங்களா மாம்சத்துல இருக்கீங்களா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 24 மணி நேரம் செல்போன் வச்சிருக்காங்க, ஆனால் பைபிளை எவ்வளவு நேரம் கையில எடுத்து வாசித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், அதுக்கு மேல யாருமே, அதாவது ரொம்ப கம்மி. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே 10 நிமிஷம், 5 நிமிஷம் தான் பைபிள் வாசிப்பாங்க, உடனே கிளம்பிடுவாங்க. ஆனால் செல்போனை பார்த்தா நிற்கிற இடத்துல செல்போனை பார்க்குறாங்க, உட்காந்துருக்க இடத்துல செல்போன் பார்க்குறாங்க, பஸ்ஸில் போகும்போது செல்போன் பார்க்குறாங்க, காரில் போகும்போது செல்போன் பார்க்குறாங்க, எங்கே இருந்தாலும், அதாவது படுத்திருந்து கூட செல்போன் தான் பார்க்குறாங்க. பைபிளை எவ்வளவு நேரம் நம்ம பார்க்குறோம் அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிறைய குடும்பத்துக்குள்ளே கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருக்கிறீங்க. ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாமும் கூட கீழ்ப்படி நடக்கும்போது நாமும் கூட ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு நம்ம ஒரு காரியம் செய்யணும், இரவும் போலமா வேதத்தை தியானிக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அதிகாலவில்லை நம்முடைய குடும்ப பாதுகாப்பு ஜபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உங்க பாதபடியில் எங்களை தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரியும் சொன்ன எல்லாவற்றையும் பிதா குமாரன் பசுவின் நாமத்தில் உத்தரவு கொடுத்தாச்சா. சகல குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்களை சாஷ்டம் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியர் வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியவர்கள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியர் வேண்டும். எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தினாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. விசேஷமாக அப்பா அக்னி அபிஷேகத்தான் நடப்புங்க, பரிசுத்தவனா நடப்புங்க, கல்வாரி அன்பிலாம் நடப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியர் வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட ஆசிரியர் வேண்டும். சில குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்கப்பா, அவனுடைய வாழ்க்கையில அப்பா எத்தனையோ காரியத்துக்காக அர்ப்பணிக்கிறாங்க. இந்த புதிய நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் நிரப்புங்க ராஜா, ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா. விசேஷமாக அப்பா இந்த நாள் முழுதும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்க வேண்டும். முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. உம்முடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரப்படுவட்டும். சகல குடும்பத்தையும் உம்முடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துங்க. விசேஷமாக சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்பு ராஜா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறவிடட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசுனாலே விசேஷமா சகல தடைகள்லாம் நீங்கி போட்டும். இந்த நாளிலும் அப்பா புது எண்ணால் அபிஷேகம் நடட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ கிருபையின் வரலாறு நடப்புங்க, ஞான வரலாறு நடப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நடப்புங்க ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கினாலோ ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகத்தால் நடப்புங்க ராஜா. சில குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்க அப்பா, யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ இந்த நாளிலும் சகல காரியத்திலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ரத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதும் வானம் திறவிடட்டும். சிங்காசனத்திலிருந்து பலகிரங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக அவனுடைய களஞ்சியங்கள் அவனுடைய பாத்திரம் அவனுடைய எல்லா காரியத்திலும் நிரப்பி ஆசிரியங்க. சில குடும்பத்தில் கடன் உபத்திரம், சில குடும்பத்திலே பல தட்டுப்பாடு, எல்லா காரியத்தையும் மாற்றி அப்போ அவனுடைய கரம் தொட்டு அவங்க பிள்ளைகள் ஆசிரியங்க. அவனுடைய வம்சம் ஆசிரியப்பட்டும் அவனுடைய தலைமுறை ஆசிரியப்பட்டும் விசேஷமாக அவனுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணியில் ஆசிரியங்க, சகல குடும்பத்தையும் ஆசிரியங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ குமாரோடைய ஆவிலாம் நிரப்பி ஆசிரியங்க. எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய அவயமாக மாறட்டும். எங்கள் உடம்புலோட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவன் ரத்தமாக மாறட்டும். எங்கள் சிந்தனை அப்பா கிறிஸ்துவ சிந்தனையாக மாறட்டும் ராஜா. எங்கள் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான நீங்கள் வாசம் பண்ண வேண்டும். விசேஷமாக பிதாவுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். சகல சத்தியத்துகளும் போதிக்கிற ஆவியானவரே, நீங்கள் உங்கள் பிள்ளையோட கூட இருந்து சகல சத்தியத்துகளையும் வழி நடத்துங்க. உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் விசேஷமாக அதற்கேற்ற கிருபை தாங்க ராஜா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. சகல குடும்பத்தையும் நீங்கள் பொருட்படுத்துங்க. சில குடும்பத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. உங்கள் பிள்ளையில உங்களுடைய கறந்துட்டு ஆசுறீங்க. சில குடும்பத்தில் கற்பதனியாக ஜுபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா மாசமாக இருக்காங்க, டெலிவரி பொறுப்புறாங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன் கற்பனிகிறோம். யாரெல்லாம் டெலிவரி பொறுப்புறாங்களோ நார்மல் டெலிவரி ஆக்கி அப்பா பரம வைத்திய தாய் மூலியமாக வெளியில் கொண்டு வாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமண தேவைக்காக ஜுபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் வயசு அதிகமாகிட்டு போகுது, நிறைய குடும்பத்தில் உத்தரவாக எடுத்து ஜுபிக்கிறாங்க. எல்லா விதமான தடைகள்லாம் நீக்கி
விசேஷமா ரட்சிக்கப்பட்ட குடும்பம் அப்பா ஆயத்தப்படுத்தாங்க. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொன்ன ராஜா ஏற்ற வாசலே திறந்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா போட் தொழில் பொறுப்புறாங்க, விசை படகு நாட்டு படகு அந்த குடும்பத்தை உடைய கருத்துல அப்படின்னா, சில குடும்பத்திலே காலவெளில விவசாயத்தை பொறுப்புறாங்க, சில குடும்பத்துல கம்பெனி பொறுப்புறாங்க, சில குடும்பத்துல வியாபாரத்தை பொறுப்புறாங்க. எல்லா குடும்பத்தையுமே ரெண்டு மடங்கு என் தேவன் அப்பா உடைய கரம் தொட்டு ஆசிரிங்க. காலவெளியில வாட்ச்மேன் செக்யூரிட்டி என்னமாக போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டு, சில குடும்பத்துக்குள்ளே மில்லில் உள்ள பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் வேறு நாட்டிலும் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியில் வேலைக்கு போகிறாங்க, சில குடும்பத்தில் எனக்கு வேலை பக்கமா இருந்தா நலமா இருந்து ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல வேலையில பல உபத்திரம் சரீரத்துல பலவீனத்தோடு புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகளோட நீங்க கூட இருக்க வேண்டும். முன்னும் பின்னுமா தேவதூ நிப்பாட்டுங்க. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியில புறப்படுறாங்களோ, யாரெல்லாம் வாகனத்துல புறப்படுறாங்களோ, எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. மனிதருடைய கண்கள்ல தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ள விபச்சாரம் மதுமான அடிமை போதை காரியங்கள் கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல டைவர்ஸ், சில குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கை, சில குடும்பத்துக்குள்ள வீட்டுல பிரிந்து போயிருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா விக்கிரத்துல கட்டப்படுத்தாங்க, மாந்திரிகம் பிள்ளி சும்மா ஏவல்ல பாதிக்கப்படுத்தாங்க. எந்த குடும்பத்துல உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழ வேண்டும். அந்த வீட்டுக்கு விதமா கிரியேசர் எல்லா கிரியெல்லாம் சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புராஜா உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கொடுந்து விடுதலை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, காலை வேளையில யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கொடுந்து ஆசிரியக்க வேண்டும். இந்த நாளிலும் ஆஸ்பத்திரியில சில குடும்பத்துல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே வயசானவங்க, சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸு, சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் அப்பா ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க, கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்துக்குள்ளே கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் பல்லில் பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க, கால் வலி கை வலி நரம்பு வலி, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல பலவீனத்தோடு, சில குடும்பத்தில் சின்ன பிள்ளைகள் ஐசியூவில் இருக்காங்க, நிறைய குடும்பத்தில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புகளாலே தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அவங்கள அக்கிரம அவங்களுடைய பாவத்தில் மன்னித்து தீர்காயுசு தர வேண்டும், பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும், பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும், பரிபூர்ணமான ஆரோக்கியம் தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக மீட்டு வெளியில் கொண்டு வாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணுங்களோ அந்த குடும்பத்துக்கு விசேஷமான பாதுகாப்பு தர வேண்டும். சகல குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்துங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா இந்த நாளுக்குள்ள பல உபத்திரங்கள் கடன் பிரச்சனை, சில குடும்பத்திலே நான் வாங்கின திருப்பி கொடுக்க முடியல, சில குடும்பத்திலே அப்பா பணம் கொடுத்துருக்காங்க, நகை கொடுத்துருக்காங்க, சொத்து பிரச்சனை திரும்பி கிடைக்குமா என்று தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வைக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. சில குடும்பத்திலே தனிமையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, சில குடும்பத்தில் வேற நாட்டிலே அப்பா வேலை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி சகல குடும்பத்தையும் ஆசிரியக்க வேண்டும். விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் டீச்சர் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, சில குடும்பத்தில் எனக்கு எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தர வேண்டும். அந்த குடும்பத்துக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அப்போ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. சில குடும்பத்தில் வண்டி டியூ கட்டணும், சில குடும்பத்தில் வாடகை கொடுக்கணும், சில குடும்பத்தில் அப்பா கடை வாடகை வீட்டு வாடகை, சில குடும்பத்துக்குள்ளே வீட்டில் பல தேவைகள், சில குடும்பத்துக்குள்ளே காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சில குடும்பத்தில் அப்பா வீட்டு லோன் கட்டணும், பல தேவைகள் இருக்குது. நிறைய குடும்பத்தில் லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் பல உபத்திரங்கள், எல்லா குடும்பத்தையுமே என் தேவன் சந்திக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளே சகல காரத்திலையும் ஆசிர்வீங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில் சாபம் சொல்லி பல காரியத்தை யோசிக்கிறாங்க, என்னுடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தினாலோ அந்த குடும்பத்துக்கு விடுதலை தாங்க. விசேஷமா அந்த குடும்பத்தை ஆசிர்வீங்க. சகல குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் எல்லா காரத்திலும் கர்த்தர் கூட உங்க பிள்ளைகளோட கூட எல்லா காரத்தையும் ஆசிரியர் ராஜா. தேவநாதலி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த வம்சம் அந்த தலைமுறை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியக்கணும். இந்த நாளின் எல்லா காரத்திலும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்காங்க, அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திப்படுத்த ராஜா.
யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, சில குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே நீங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் ராஜா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கின்ற பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்திலும் சகல காத்திலும் கர்த்தர் கொடுத்து சம்பூர்ணமா திருப்தியாக ஆசுரைப்பாராக ஆமேன். கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு தொடர்கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். தேவனர்லி அப்போ மினிஸ்டர்னு டைப் செய்தால் இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். அது மாத்திரமல்ல, கண்டிப்பாக தனி ஜெபம் பண்ணணும். நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்தில் செல்ஃபோனில் மயங்கி கிடக்கிறாங்க. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.